வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 4 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்ட் 3 வரையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் நம்மளோட வீட்டை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ட்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நிறைய வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கோலம் ரெடி பண்ண போகிறோம். அந்த கோலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீப்பரு இந்த பயிலோ இந்த ஜாம்பி தொல்லை சுத்தமாக தாங்க முடியல கைஸ். வரானுவோம், வெடிக்கிறானுவோம், என் இடத்த காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கானுவோம். அப்புறம் வந்து கேட்லாம் வாங்க அப்படின்னீங்க நிறையா பேர். அதே போல் கேட்லாம் வாங்கிட்டு வந்து அதை வாங்கிட்டுலாம் வரல, கேட்லாம் எடுத்து வந்து வச்சேன், அப்படி இருந்துமே வர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்குடா இந்த கதவு அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனுக்காக வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மைனிங்கை பண்ணலான்னு முடிவு பண்ணி தோண்ட ஆரம்பித்தேன், ஒன்றுமே கிடைக்கல. அதனால் அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஃபார்மிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த குதிரையும் நம்மளோட வந்துடுச்சு. இந்த இடத்த விடுத்த நவுறவே மாட்டிங்குது. அந்த குதிரையும் கொண்டு போய் நம்ம அந்த கூண்டில் அடித்து போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாம்பிலாம் இருக்காங்களா இவங்க தொல்லலாம் தாங்கவே முடியல. அதனால தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கோலம் ரெடி பண்ண போகிறோம். கோலம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட அயன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாருமே. அயன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அவ்வளோது 2 செட்டாக அயன் வச்சுருக்கேன். இப்போ இருங்க இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு 54 இருக்கா, அதுக்கப்புறம் கீழே வேறு நிறையா வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன்னா என்னென்னு தெரியல, நிறையா அயன்லாம் இருக்குது, அது பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணும்போது சுத்தமாக ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அப்புறம் வந்து கோல்டு எடுத்தேன், கோல்டு வந்து எங்கெங்கேயோ பூந்து ஒரு 6 எடுத்தேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த ப்ளூ ஸ்டோன், அந்த ப்ளூ ஸ்டோன் பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதையுமே எடுத்தேன். ஆனால் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தேன், அது வந்து லெவலப் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படுமா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அயன் கோலத்துக்கு வந்துட்டு அயனை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து 4 நமக்கு தேவை அயன் ரெடி பண்ணுறதுக்கு, அயன் கோலம் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம 4ஐயும் எடுத்துடலாம். ஓகே, 4ஐயுமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்மகிட்ட வந்துட்டு பம்ப்கினும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பம்ப்கினுக்கு வந்து அந்த ஃபேஸ் வரைகிறதுக்கு அந்த ஃபேஸுக்கான இதுவுமே இருக்குது. அது பேர் என்னமோ ஸ்ப்ளிட்டாக, அது பேர் என்னென்னு தெரியல எனக்கு, அதையுமே நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பண்ண பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு மோட்டிவேஷன், ப்ளீஸ் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்புறம் வந்து எல்லாருமே கேட்பீங்க ஏன்டா நேற்று வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து செம்ம பிரச்சனை கைஸ், அது வந்து இதில் எனக்கு சொல்ல முடியாது, அது வந்து அவ்வளோ பெருசு ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்துட்டு நான் வீடியோ போடல. சரி, நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஜெனிஸ் கேமிங் இருப்பார்ல, அவர்கிட்ட சொன்னால் அவரே கேட்டுட்டு, எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, அதை கேட்டுட்டு அவரும் ஐயோ என்ன அவரோ இப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார். அந்த மெசேஜ் கூட இப்போ தான் இருக்குது, ஆனால் வந்து நான் இன்னும் பார்க்கல. சரி, அது ஏன்னா வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளாக அந்த கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ், 2 நாளாக அந்த கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது கைஸ், எவ்வளோ தூரம் இருக்கிறதுல ரொம்ப ஆழமாக போயிட்டேன் கைஸ். அப்புறம் வந்து கேவுலாம் இருக்கும்ல, கேவுலையும் போயிட்டு பார்த்துட்டேன் கைஸ், எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் கைஸ், ஒரே ஒரு டைமண்ட் கூட கிடைக்கல கைஸ். இந்த இடம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலமை ரெடி பண்ணிடலாம். ஓகே, அந்த பம்ப்கின் எடுத்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு ஹெட்டு வச்சோம் அப்படின்னா வந்து கோலம் ரெடி, வேறு லெவல். எல்லாருக்குமே தெரியும் கோலம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஒரு கோலம் இடத்துக்கு பத்தவே பத்தாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் வரானுங்க கைஸ். எப்படி வந்து கோலம் காலி ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் விடுங்க. இன்றைக்கி ஒரு நைட்டு வந்து இது சமாளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகேடா தம்பி, இதான் இடம், இந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வில்லேஜில் வேறு ஒரு கோலம் இருந்துச்சுன்னா, அந்த கோலம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே போணுச்சுன்னே தெரில, அந்த தடையமே இல்லை கைஸ், அந்த கோலம் எங்கே போணுச்சுன்னே தெரில. இப்போ வந்துட்டு இந்த கோலம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லேஜரோட ஹவுஸுக்கு வந்ததுனால, அதாவது அந்த இடத்துக்குலாம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜே காலி ஆகிடுச்சு கைஸ். கிரீப்பர் வரானுவோ, வெட்டிக்கிறானோ, எல்லா இடத்தையுமே காலி பண்ணி விட்டுறானுவோ. சரி, நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட வந்து அயன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்மளோட கோல்டை வச்சு இன்றைக்கி ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு நிறைய கோல்டு, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க, அந்த இடத்துல அவ்வளோ கோல்டு இருக்குது. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு வந்து கோல்டு இருக்குது. அந்த கோல்டு நம்ம இப்போ போய் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கேவெலாம் தோண்டியிருக்கேன், அதாவது கேவ் அப்படிங்கிற பார்த்தீங்களா மைனிங் பண்ணுறதுக்காக நல்லா தோண்டி வச்சுருக்கேன். அந்த இடத்துல இருக்கிறதுலே ரொம்ப கடைசி பிளேஸ் கைஸ், இருக்கிறதே ரொம்ப கடைசி பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து அதை தோண்ட கூட முடியாதுல்ல, அந்த அவ்வளோ தூரம் வரையும் நான் போயிட்டேன் கைஸ், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் வந்து கேவும் பார்த்தேன், அந்த கேவ் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த இடத்த நான் மைனிங் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பாடுபட்டேன் தெரியுமா, இது வந்து வாட்டர் கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வாட்டரு. இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் எப்படி எப்படியோ தோண்டி அதுக்கப்புறம் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நானும் தேடி பார்த்தேன் கைஸ், ஒரு டைமண்டு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இந்த வாட்டி இந்த இதுலையாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து கோல்டு கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கோல்டு கூட ஒரு 1-2 கிடைச்சாலுமே நம்ம தோன்ற இடத்துல கிடைச்சாலுமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கோல்டு வந்து நான் 2 நாள் ஃபுல்லாக 2 நாள் நிறைய இடத்த தோண்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இது வந்து கடைசி இடம். இந்த கடைசியில் தான் எனக்கு கோல்டு கிடச்சிது. இப்போ வந்து கோல்டு இருக்கும். இது ஏன் இந்த இது இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாரி போயிடக்கூடாதுன்னா பார்த்தா அவங்களே தெரியும் எவ்வளோ கோல்டு இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இது வந்து அயன்லாம் கிடையாது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் அயனை பார்த்து கோல்டுன்னு கற்றுக்கிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சுது அது அயன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோல்டு தான். நம்ம வந்து கோல்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, நம்ம பிக் பண்ணால் தான் தெரியுங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து எத்தனாவது தடவை நான் தோணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 8 கோல்டு இருக்கா, சூப்பரு. இது வந்து நான் எப்போ தோணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கடைசி. நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய கேவ் வரையும் அவ்வளோ தூரம் தோண்டியிருக்கேங்க. இதையும் தோண்டி பார்த்தேன், இதுக்கப்புறம் அதுவும் தோண்ட முடியல, அப்படியே அடைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வருதுல, அந்த படிக்கட்டு கீழேயும் தோண்டிட்டு போனாங்க கைஸ். அதுலேயும் இது வந்து பார்ட்டு தான், இது பார்ட்டு அப்படிங்கிற பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் தான், இது கீழே இன்னும் போவோம். அதெல்லாம் வந்து அடைச்சிட்டேன் நான், இந்த ஸ்டோன்லாம் போட்டு நான் அடைச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே வெறுத்துருவீங்க. என்ன மாதிரிலாம் நீங்கள் தோண்டியிருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கைஸ்னாலும் அப்படி வெறுத்துட்டேன் கைஸ். ஏதாவது ஒரு டைமண்டு கிடைக்கும், ஒரு டைமண்டாவது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தோண்டி எனக்கு அழுத்து போச்சு கைஸ். அவ்வளவு தோண்டி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. சரி, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டை வச்சு ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வெஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் தேட போகிறோம். அந்த வில்லேஜில் நிறையா ஏதாவது தோன்ற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல நம்ம பார்த்து வச்சுக்கப்புறம் பார்த்து வச்சுட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து அதெல்லாம் நம்ம எப்படியாவது டைமண்ட் எடுத்தே ஆகணும். இவ்வளோ நாள் விளாண்டுருக்கேன் நான் இந்த கேமு தான் கைஸ். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லலாம் பிகேஎஸ்டி கூட நிறைய கேம் விளாட்றதுனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்போயாவது தான் விளாடுவேன். இது வந்து நான் டெய்லியுமே விளாட்றேன் கைஸ், டெய்லியுமே வந்து மைனிங் பண்ணுறேன், டெய்லியுமே என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ 1 டே முழுக்க வந்து நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணி பார்க்குறேன். ஆனால் கடைசி வரையும் கைஸ் என்னால் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ மேலே வந்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்கெலிட்டன் பையன் வேறு இருக்கான், எப்படியாவது இந்த இடத்த ஓட்டு ஓடி போயிடணும், நிற்கவே கூடாது. பார்த்துங்க பாருங்கள், சொல்லி முடிக்கலாம் அடிச்சுட்டான். அப்புறம் வந்து ஷீல்டெலாம் ரெடி பண்ணியிருக்கோம், பார்த்தா அவங்களே தெரியும். ஷீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டேன் கைஸ். அப்படியே ஏதோ கம்பி கட்டுற கதை பச்சு இது பெரிய கம்பி கட்டுற விஷயம் பாரு, கற்றுக்கிட்டேன்னு பெருமையாக சொல்கிறேன் அப்படி இப்படிங்க. அதெல்லாம் வந்து எப்படியே கற்றுக்கிட்டேன் கைஸ். அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீப்பர் தான் அந்த, அப்புறம் எல்லாருமே சொல்லுவீங்க கேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து க்ரீப்பர் வரமாட்டாங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐயோ இவன் வேறு உள்ளே வந்துட்டு உயிராக வாங்குறாங்க ஐஸ். அந்த க்ரீப்பர் பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நீங்களே வெறுத்து பிடிவீங்க. பூனைக்குட்டி பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாங்க ஐஸ், இதுங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான், இதுங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுங்க. அப்புறம் வந்து ஸ்டாண்டும் கொடுத்து பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் வந்து சிட்டிலே உட்காந்துக்கடா, நீ இனிமேல் வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ பார்க்கலாம் நம்மளோட கோலம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அந்த எலும்பு கூட அந்த ஸ்கெலிட்டன் பையன் வரட்டும். அந்த ஸ்கெலிட்டன் பையில வந்து தலையிலே அடிக்கிறடா, தம்பி நீ வந்து தலையே அடிக்கிற, அவனேமே இந்த சைடு வரவே கூடாது, நீ அடியாக பார்த்து அவன் இந்த சைடே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீ அடித்து அனுப்பி விட்ருணும். இங்கே வந்து வராங்க ஐஸ் அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குதிரை வேறு இங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கு பாரு, அடிக்கிறான் பாருங்க அவன். அடே உனக்கு இருக்குடா இப்போ வர்றேன், என் தம்பி இருக்கான் பாரு, பார்த்துட்டான் நான் செத்தடா நீ மோனே இங்கே வரீங்க ஐஸ். அவ்வளோதான், ஒரே அடி தான் அடித்தான் பையன், பறந்து போய் மேலே பார்த்தா புகையாக போய்ட்டுருக்கான். சூப்பர், நம்ம சீக்கிரமாக போய்ட்டு தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு தூங்கிடலாம், இருக்க முடியாது இவனோட்டெல்லாம் வந்துட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது. ஏன்டா இதில் நைட் டைம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஏன்னா அவ்வளோ காண்டாகுது கைஸ், இவனோ வேலை வந்துக்கிட்டு ஐயோ உயிரை வாங்குறாங்க கைஸ். ஒரு வழியாக நம்ம எப்படியே தூங்கிட்டோம். இதுக்கு முன்னாலாம் தூங்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்லாம் வந்து சுற்றி இருக்காங்க, நீ வேற எங்கேயாவது போய் தூங்கடா, தலையிலே வந்துட்டு அடித்து துரத்தி விட்டுருவாங்க. இப்போ எப்படியும் தூங்கிட்டோம். அப்புறம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்மளோட பொட்டேட்டோலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கோல்டு வந்து நம்ம வச்சிடலாம். கோல்டையும் இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து பிக்காக்ஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பாருங்க கைஸ், அப்புறம் வந்து அந்த ரெட் ஸ்டோனு அந்த ப்ளூ ஸ்டோன்லாம் எடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ ஸ்டோன்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும். அதாவது நம்மளோட பிக்காக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து லெவல் குறையுதில்ல, அந்த ஹெல்த்லாம் குறையுதில்ல, அந்த ஹெல்த்லாம் வந்து நம்மளால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து அந்த ப்ளூ ஸ்டோன் தேவைப்படும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது தேவைப்படும். அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடே க்ரீப்பர் மண்டையா எப்படா வந்த இங்கே பாருங்க கைஸ், இவனோட தொல்லை தாங்க முடியல கைஸ். ஓகே கைஸ், நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படியோ வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து கோல்டில் வந்து ஆக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டில் ஸ்குவாட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும், அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வில்லு அம்பு அதெல்லாம் ஒன்று போய் இந்த சைடு வச்சிடலாம் எல்லாத்தையும். அப்புறம் வந்து கன் பவுடர்லாம் நமக்கு இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். ஒய்யாஸ் நம்மள்ட்ட வந்துட்டு இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கோல்டு இருக்குது, கன் பவுட்ரை வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் ரொம்ப டைம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப டைம் வந்து யூஸ் பண்ணுவேன், அதனால் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, வந்து இந்த கன் பவுடரையும் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து அது என்னது பனிக்கிட்டியா அதெல்லாம் இருக்குது நம்மள்ட்ட, அதெல்லாம் வந்து எதுக்கிட்டே தெரில நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா வில்லேஜ் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோங்க ஐஸ், அந்த பனியில் வந்துட்டு அந்த பனிலேண்டில் வந்துட்டு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சா, அதில் போய்ட்டு நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கைஸ், ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன பண்ணணுன்னா இன்னும் ஒரு வெஸ்ட்டு ரெடி பண்ணணும், அதுக்கு வந்து கோல்டு பத்தலை, அதனால் வந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஓகே கோல்டையும் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுத்தமாக ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணுறதுலாம் நமக்கு நிறையவே கிடைக்கும். அதாவது வில்லேஜ் பக்கத்தில் இருக்கும், வேறு லெவலில் கிடைக்கும், டைமண்ட்லாம் வந்து அசால்ட்டாக கிடைக்கும். எல்லோரும் அப்படி தேடுறாங்க இப்படி தேடுறாங்க, ஆனால் நமக்குலாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அப்படி இப்படின்னு வாயுதாரெலாம் விட்டுருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தர மாட்டானோ, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இருக்கிறதுலே கடைசி வரையும் போய் அலசி தோண்டி என்ன பண்ணாலுமே சரி கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ இதாக இருக்குது கைஸ், எனக்கு அவ்வளோ காண்டானுச்சு. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஏதோ வீடை கட்டிட்டோம், அதனால் இருக்கிறேன். இதே நான் வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டாமல் இவ்வளோ அளவுக்கு பார்த்து நான் கட்டாமல் இருந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக கொண்டு போய்ட்டு நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வேறு இடத்துக்கு எங்கேயாவது போயிருப்பேன், டெம்பிள் அதெல்லாம் பார்த்து எங்கேயாவது இடத்துல போய்ட்டு நான் வந்து கட்டியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து கட்டிட்டோம் வீடெல்லாம், அதனால் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம். அடே கோலம் மண்டையா இங்கடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், உனக்கு அங்கே வேலையை கொடுத்தா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க கைஸ் இவன், என்ன கைஸ் இவன் வீட்டில் வேலையை செய்ய சொன்னால் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அடா போங்க கைஸ், சரி இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே போயிடுவான். சரி ஏதோ ரவுண்டிங் வந்திருக்கான் போல, ரவுண்ட்ஸ் வந்திருப்பான் போல இருக்கேன், அவனால் நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கைஸ் நிறைய குள்ளநறி திருடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதையோ திருடிட்டு போய்ட்டுருக்கு. சரி அதை பண்ணிட்டு போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தூண் மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா அதெல்லாம் மரம் கிடையாது, நம்ம மைனிங் பண்ண இடம் தான். அதில் வந்துட்டு நான் அடையாளத்துக்காக இது மாதிரி வச்சுட்டு போனேன். நிறைய பண்ணியிருக்கேன் கைஸ், ரொம்ப பண்ணி அழுத்து போச்சு கைஸ், ஒரு டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு. அதே அந்த அளவுக்கு கோல்டு கிடைக்க மாட்டேங்குது, கோல்டு கூட ரேர்னு வச்சுக்கலாமே, அயன் கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இந்த இடத்துல வந்து அயன் இருக்குது பார்த்து வச்சுருக்கான், ஆனால் வந்து ஒரு ரெண்டு அயன் தான் இருக்குது, இங்கே பார்த்தா அவங்களே தெரியும் ரெண்டு அயன் இருக்குது. இந்த ரெண்டு அயனையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் கூட அயன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கோல் கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ், ஒரு கோல் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நானும் வந்து எது வரையும் போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு குளம்லாம் இருக்கும்போல அந்த இடம் வரையும் நான் போயிட்டேன் கைஸ். அந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வழியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-16 கிட்டே ஒரு அயன் இருக்குது. நம்ம திட்டுக்கு ஏதோ அயனை கொடுத்துருக்கானுவோம், இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஒரு வழியாக இங்கே வந்ததுக்கு இன்னும் நிறையாவே இருக்குது அயனு. அயனு கிடச்சி என்ன கைஸ் பண்ணுறது, அயனும் தேவை தான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஐயோ இன்னும் மண்டையில் உழுவுது, ஐயோ கல்லாம் மண்டையில் உழுது கைஸ், ஐயோ கல்லாம் மண்டையில் உழுந்துருக்கும் கைஸ். நேரம் நம்ம காலியாக இருப்போம். நம்ம வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால தான் வந்து நம்ம இப்போதைக்கு உயிரோடு இருக்கோம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த நேரத்துக்கு வந்து காலியாக இருப்போம். சரி பரவாயில்ல விடுங்க, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோண்டி வச்சுட்டு அழகாக போய்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே தேவைப்படுது, இதெல்லாம் இது கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல. இங்கே இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு இடத்துலலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையவே கிடைக்கிது, ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ், ரொம்ப கடுப்பாகுது, செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ். அதெல்லாம் வந்து அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வில்லேஜ் வேறு வில்லேஜ் பக்கத்தில் போய்ட்டு நம்ம மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரே ஒரு டைமண்டையாவது நம்ம எடுத்தாகணும். ஓகே நம்ம இதையும் எடுத்துடலாம், நல்ல வேலை மண்டையில் உழுவிலே, இல்லைனா காலியாக இருப்போம். நம்மளுக்கு வேறு பசிக்கு தான், அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் குறையிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே வேறு ஒரு க்ரீப்பர் மண்டையை வேறு நின்றுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்தேன். என்னடா இங்கே வந்து என்னடா இதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இந்த இடத்துல வந்து நம்ம தோண்டுவோம், இந்த இடத்துல எப்படின்னு டைமண்ட் கிடைக்கும், இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு வழி மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணலாம். எப்படி இந்த இடத்த தோண்டணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் நமக்கு வந்துட்டு டைமண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தேன் கைஸ். தோண்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே வரையும் போயிட்டேன். ஓகே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர் ஓப்பன் ஆகிடுச்சு. ரிவர் ஓப்பன் ஆனேன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். அதை அடைச்சிட்டு நான் வரத்துக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர்லாம் வந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேவில் வந்துட்டு அந்த வாட்டரை கலந்து விட்டுறலாம், எல்லா கேவும் காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவும் நடக்கலை. எல்லாமே வந்து நெகட்டிவ் தாங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் இருக்குது. அந்த அயனையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து வெளில போயிடலாங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கடுப்பாகவும் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஸோ ஒரு விளையாட்டி வந்து நம்மளோட வீட்டுக்கும் வந்துவிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு போட் ரெடி பண்ண போகிறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது கைஸ். இந்த இடத்துல வந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க கைஸ், ஒரு டைமண்ட் கிடைக்க மாட்டேங்க கைஸ். கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக நான் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா கைஸ், ஒரு வாரம் ஃபுல்லாக நான் தேடி எனக்கு ஒரு டைமண்ட் கிடைக்கல கைஸ். ஃபுல்லாக நான் தேடிடுறேன் கைஸ். இந்த இடம் ஃபுல்லாகவே நான் தோண்டி எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வந்து ஒரு டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எனக்கு கடுப்பாயிடுச்சு கைஸ். அதனால் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு போட் ரெடி பண்ண போகிறோம். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே இருக்குன்னே தெரில போட்டு வேறு. அந்த போட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் அழகாக அந்த போட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ரிவர் இருக்குல்ல, அதிலே அழகாக அப்படியே போயிட வேண்டியதான். போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னை ஒரு மனுஷனை எவ்வளோ ஆக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கிடுச்சு கைஸ். அதே போல் வெளில வந்தோன்னா இருட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் காலி ஆகிடும். அதனால் அழகாக போய் வீட்டில் போய்ட்டு இருட்டினோன்னு தூங்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக நம்ம கிளம்பி போயிடலாம் கைஸ். போட்டில் போயிட வேண்டியது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எனக்கு இந்த இடம் செம்ம டென்ஷன் ஆகுது கைஸ். ஒரு நான் வீட்டு கட்டியிருக்கேன், வீடு கட்டினதுனால மட்டுமே தான் இந்த இடத்துல இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு என்னோடய பொட்டி பிடிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பியிருப்பேன் கைஸ். அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ். என்ன என் பேச்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் கைஸ் ஆகிடுச்சு. சரி நம்ம இப்போ வந்து கிளம்பிட வேண்டியதான், ஒரு வெளியே விடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அழகாக இந்த இடத்துலையே இருக்க வேணாம், அந்த இடத்த விட்டுட்டு ஓடிட வேண்டியதான். வில்லேஜர்ஸ்லாம் நம்ம ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. அழகாக அழகாக வந்து போட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் காலையிலேருந்து பார்க்குறேன் நம்மளோட கோலமே காணும். ஒரே நைட்டில் வந்து காலி பண்ணிட்டானோன்னு நினைக்கிறேன். அந்த அயன் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இப்போ பாருங்க கைஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா. அப்புறம் ஒன்றையும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கைஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன் ஹார்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து டேம் பண்ணிட்டோம் கைஸ். டேம் பண்ணிட்டு அதை வச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதை எப்படி டேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஜாம்பியெல்லாம் அடிப்போம்ல, அந்த ஜாம்பிகிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி கிடைக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு நான் எடுத்துகிட்டு செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போய் தண்ணியில் விழுந்துருச்சு. அதை மேலேயே ஏற்ற முடியல என்னால், அப்படியே வந்து அதுவும் வந்து காலி ஆகிடுச்சு. சரி விடுங்க, நம்மளோட போட்டில் இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். அழகாக வந்து இந்த போட்டை வேறு கண்ட்ரோல் பண்ணுறது வேறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம அப்படியே போயிட வேண்டியதான், ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்க ஃபஸ்ட்டு 2 தடவை கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் இன்னொன்று நான் நிறைய ட்ரிக்கெல்லாம் பார்த்தேன் கைஸ். என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் போக முடியுமா, முடியாது போல இருக்கு. ஓகே ஓகே போகுது போகுது போகுது. இங்கே தானே வாட்டர் போகுதா இல்லையா கைஸ், இதுலேயும் தடங்களா? ஓகே கைஸ் நான் இப்படியே இந்த இடத்த விட்டு மாறிக்கிறேன். ஓகே கைஸ் மாறிட்டு நான் எப்படியும் ஓடி வந்து எப்படியும் வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ரெடி இந்த வில்லேஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஓகேங்களா என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமண்ட் எப்படி நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்கு பார்த்தேன் கைஸ். அந்த ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல கிடைக்காத தம்பி, நீ என்ன இங்கே எவ்வளோ வேணாலும் பண்ணுறா தம்பி, இந்த இடத்துல இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் கண்டுபிடுறா தம்பி. ஆனால் கிடைக்கிறது அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம்டா, உனக்கு தரவே மாட்டோம்டா, ஓடி போய்ட்டு இந்த இடத்த விட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கே இங்கேயும் நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருங்க ஐஸ். அப்புறம் ஆமாம் டாகு நாய் அப்படின்னு இருந்தால் ஞாபகம் வருது, ஒரு டாகு வேறு டேம் பண்ணி வச்சுருந்தாங்க ஐஸ். அந்த டாக் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வாட்டரில் வாட்டர் மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டரில் வந்துட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் அடைச்சிட்டேன். கடைசியில் பார்த்துட்டு நான் விழுந்ததை பார்த்துட்டு என்னோடய டாகும் அந்த வாட்டரில் விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த வாட்டரும் அந்த டாகும் போயிடுச்சு. அது வேறு. அதனால தான் இன்னும் இந்த டாகெலாம் நான் வந்து டேம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ரொம்ப பாவமாக போச்சு கைஸ். அதுக்கு வேறு பேரெலாம் வேறு ஜிம்மி பம்மின்லாம் வச்சுருந்தேன், ஆனால் போயிடுச்சு, ரெண்டுமே போயிடுச்சு. சரி விடுங்க, அதை பற்றி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது. சரி நம்ம இப்போ போயிட்டு இந்த பயல்கிட்ட பார்த்தேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவன்கிட்ட வந்து எமரால்டா அதுதான் வேணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாத தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே தேடி பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கோலம் இருக்குது, கோலத்தை அடித்து ஒரு 2 அயன் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, அதுதான் வழி. ஓகேடா தம்பி அடிச்சாச்சு, அப்படியே ஓடிடுவோண்டா. அடிச்சு விட்டாங்க வேறு லெவலில். நல்ல வேலை ஒன்றுமே ஆகலை, நமக்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்த்து போகல. இப்போ வந்து கோலத்தை எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அழகாக ஓடி போயிட்டோமா, இங்கேன்னு அந்த ஸ்டோன் எடுத்து அப்படியே வச்சு 1 by 1 அடுக்கி அப்படியே மேலே ஏறினோம். அவ்வளோதான்டா, இன்னும் 2 தான்டா தம்பி ஏறுற தம்பி. இந்த சைடு வேறு டச்சு வேறு என் ஃபோனில் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறதுக்குள்ளே அடிச்சு விட்டான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்த பார்ட்டில். ஓகே அங்கே தாங்க சூடியா வந்துட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கேவெலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து இந்த சைடு மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே நம்ம அப்படியே ஏறிட வேண்டியதாங்க. இந்த இடத்துலையாவது ஏதாவது நல்லா தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டாவது கிடைக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஓகே வந்துட்டான் தம்பி வந்துட்டான். இவன் அடித்தோன்னா ரெண்டு வந்து இது கிடைக்கும், அதாவது ரெண்டு அயன் கிடைக்கும். ஓகே இங்கே இருந்து அடிக்க முடியாது போல இருக்குது. பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு அழகாக இப்படி நின்றுட்டு பட்டு பட்டுன்னு மண்டியில் அடி விழுந்தா மண்டியிலே கூட்டுவான். என்ன பார்வை, என்ன மூக்கை பார்த்தீங்கன்னா இல்லையா? மூக்கை பார்த்தீங்கன்னா இல்லை ஏழூர் தண்டி தொங்குது கைஸ். மூக்கை பாருங்கள். என்னடா தம்பி இவனெல்லாம் டேம் பண்ணுற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்குங்க கைஸ். இவனையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் வந்துட்டு இவனை டேம் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம், அயனையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ் எடுத்துக்கலாமா? இடம் இருந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டியதான், அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. சரி கைஸ், ஒரு வாட்டி வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இதோட வந்து வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.